தூத்துக்குடி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி வெடிபொருள் மூலப்பொருட்களையோ பட்டாசுகளையோ பதுக்கி வைத்தால் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் உரிமையாளர் கைது செய்யப்படுவார் என ஆட்சியர் எச்சரித்துள்ளார். பட்டாசு கடைகளில் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு தொடர்சாலைகள் வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு உரிமையாளர்கள் ஆலை உற்பத்தியாளர்களுடன் ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆலோசனை நடத்தினார். காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர், உரிய அனுமதி பெறாமல் பட்டாசுகளை தேக்கி வைப்பது கண்டறியப்பட்டால் உரிமையாளர்கள் கைது செய்யப்படுவதோடு உரிமமும் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் மற்றும் ஆய்வு செய்யக்கூடிய குழுக்களை அமைத்திருக்கும். அந்த குழுக்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கடையும் வந்து சரியான நிலையில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு ஆய்வுகள் மேற்கொள்வாங்க. அளவுக்கு அதிகமாக வந்து தேர்க்கு வச்சவர்கள் வந்து அன்லைசன்ஸ்டு ப்ரமிசஸில் எங்கேயாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டும் இல்லாமல் அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அரியலூர் மாவட்டம் முழுவதும் பட்டாசு கடைகள் மற்றும் ஆலைகளில் ஆட்சியர் ஆனி மேரிஸ் வர்ணா ஆய்வு மேற்கொண்டார். ஜெயங்கொண்டத்தில் உள்ள பட்டாசு கடைகள், நாயகனை பிரியால் இருக்கையூர் பகுதியில் இயங்கி வரும் பட்டாசு ஆலைகளை பார்வையிட்ட ஆட்சியர் கடைகளில் மின்கசிவு ஏற்படாத வகையில் பாதுகாப்பான முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தொழிற்சாலைகளில் உரிய பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் வெடிமருந்துகள் இருப்பு வைக்கப்படும் இடங்களில் தீயணைப்பு சாதனங்கள் உள்ளிட்டவைகள் கட்டாயம் நிறுவியிருக்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் தடை செய்யப்பட்ட 1.5 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடை மற்றும் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி நகர நல அலுவலர் செபாஸ்தியன் தலைமையிலான அலுவலர்கள் நடத்திய சோதனையில் மேற்கரத வீதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், மெழுகு தடவிய டீ கப், பிளாஸ்டிக் தட்டு, கேரி பேக் உள்ளிட்டவை விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதனையடுத்து இப்பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை மற்றும் குடோனுக்கு அதிரடி சீல் வைத்தனா்.